பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. சந்தோஷமாக கொண்டாடுங்கள் வீட்டில் மகள் பிறந்துள்ளால், பயோஸ்கோப்பின் வழியாக புதிய நிறங்களை அலி வந்துள்ளால், குழந்தை பருவத்தில் அவளின் சிரிப்பால் ஸ்வரங்கள் சங்கமிக்கும், பெரியவளானவுடன் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கும், உன் கரம்பணியை நிஜமாக்குவாள், நிலவுளியை நிரப்புவாள், படிக்கு தேர்ந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், படிக்கு தேர்ந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், சானியா சாய்னா போல் உலக அரங்கில் பேர் பெறுவாள், வீட்டின் பெண் குழந்தை இந்திய தாயின் பேருமையாவாள், வீடு குடும்பம் அரசியலில் முதலிடம் பெறுவாள். பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பறக்க விடுங்கள், பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டது. புலி 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 வருது, புலி 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 வந்தாச்சு. இப்ப கவிதை வருது பாருங்க. செடிக்கு பின்னால போகாதீங்க, மரத்துக்குள்ள போகாதீங்க, மலஜலம் கழிக்க கதவுக்கு பின்னால மட்டும் போங்க. ஏன்னு தெரியுமா? திறந்த வழியில மலஜலம் கழிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோயை தடுங்க, கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. என் புலிக்கு இன்னொரு இடம் மாட்டிக்கிச்சு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அம்மன் சத்யநாதனின் அன்பு வணக்கங்கள். ஆனந்தமாக இருமரங்கிலும் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம், நடுவினிலே ஒரு சிறு குன்று, அதன் மீது அழகான குமரன் ஆலயம், ஒரு கரையில் ஸ்ரீ சத்யநாத தீர்த்தரின் பிருந்தாவனம், ஊருக்குள் பாரிஜாத மனம் வீசும் லக்ஷ்மி நாராயணர் திருக்கோயில், எங்கும் பச்சை பசேல் என்று பட்டுடுத்தியதைப் போன்ற பிரமிப்பு, பார்க்க பார்க்க பரவசமூட்டக்கூடிய வகையிலே தென்னந்தோப்புகளும் வயல்வெளிகளும் நிறைந்த குக்கிராமம், என் பாட்டனாரும் தந்தையும் வாழ்ந்த கிராமம், உலகளந்த பெருமாள் திருக்கோலம் பூண்டுள்ள திருக்கோவலூரிலிருந்து மனம்பூண்டி மகான் ஸ்ரீ ரகோத்ம சுவாமிகளின் பிருந்தாவனத்திலிருந்து, ஞானானந்த சுவாமிகளின் தபோவனத்திலிருந்து, தென்பெண்ணை ஆற்றன் கரையோரத்தில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் நீரோடும் வாக்கில் அமைந்ததுதான் எங்கள் அழகிய கிராமம் சு வீர சோழபுரம். நான் சிறுவனாக இருந்தபோது அது தென்னார்காடு மாவட்டம், இப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் முகையூர் தொகுதி. அந்த அன்பான கிராமத்தில், அழகிய கிராமத்தில் என் இளம் பருவம் என் தாய் தந்தையரின் அரவணைப்பில் மிக அற்புதமாக கடந்தது. என் தாயார் நாகமணி, அம்மனின் மூக்கில் உள்ள மூக்குத்தியின் பெயர். என் தந்தையின் பெயர் ஹிரண்யாச்சாரி, ஹிரண்யம் என்றால் தங்கம். என் தாய் மிகவும் இளகிய மனம் கொண்டவர். ஒரு சிறு சம்பவத்தை கூறுகிறேன். எந்த தாயாக இருந்தாலும் இளகிய மனம் கொண்டவர்தான் என்றாலும் கூட, ஒரு கட்டத்தில் என் தாயாரின் இளகிய மனம் இறுகிய மனமாக ஆகிவிட்டது.
அது ஏன் என்பதையும் பின்னால் சொல்கிறேன். அப்பொழுது என் தந்தை ஆசிரியர் பணி எங்கள் சொந்த கிராமத்திலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்திலே அவருக்கு ஆசிரியர் பணி. அந்த ஊரிலே ஒரு அழகிய பெருமாள் ஆலயம், பின்னால் ஒரு திருக்குளம். காலையில் என் தாயாருடன் நான் நடந்து செல்வேன். அவர் கையிலே குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெருமாள் கோயில் குடத்திலே கால்கையை அலம்பிக்கொண்டு குளித்து நீர் எடுத்துக்கொண்டு வருவதற்குள் நான் அந்த ஆலயத்தில் நின்று கொண்டு, தேவே உன்னை போட்டிடுவேன், தினமும் என்னை காத்திடுவாய், நாவால் உன்னை நான் பாட நல்ல தமிழை தந்திடுவாய் என்று தினந்தோறும் ஒவ்வொரு பாடலை அங்கே நான் பாடிக்கொண்டிருப்பேன். என் தாயார் ஒரு கையிலே குடத்தை இடுப்பிலே வைத்து கொண்டு இன்னொரு கையிலே என்னை பிடித்து கொண்டு வருவார்கள். என்ன வேண்டினாய் என்று கேட்பார்கள். நல்ல தமிழை தாய் என்று கேட்டேன் என்பேன். அவர் வரும்போதெல்லாம் எனக்கு அழகிய கதைகளை சொல்லிக் கொண்டே வருவார்கள். என் தந்தை ஆசிரியர் பணியாக இருந்ததனால் நான் பள்ளி செல்லும் முன்னரே அவரோடே நான் பள்ளிக்கு சென்று விடுவேன். அப்பொழுதெல்லாம் இந்த பிளே ஸ்கூல், ப்ரீகேஜி என்பதெல்லாம் இல்லை அல்லவா. அப்போது சிறு வயதிலே சென்று விடுவேன். எனக்கு எல்லாமும் அப்பொழுது மனப்பாடம். நான் அப்பொழுது 6வது படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமத்திலிருந்து சுமார் 4-5 கிலோமீட்டர் சென்று தான் நான் பள்ளியில் படிக்க வேண்டும். அப்பொழுது எங்கள் நிலத்திலிருந்து எள், நிலக்கடலை எல்லாம் செக்கிலே ஆடி வரும். ஒரு முறை அவ்வாறுதான் ஆடி வந்தது. 4-5 பாத்திரத்திலே அப்பொழுதுதான் வந்த எண்ணெய் இருந்தது. நான் ஓடி வந்த வேகத்தில் கவனிக்காமல் அம்மா என்று ஓடி வந்தேன். ஓடி வந்த வேகத்திலே அந்த எண்ணெய் பாத்திரத்தின் இடறி முற்றத்திலே எண்ணெய் விட நான் அதன் மீது தலைக்குப்புற விழுந்து அந்த எண்ணெயில் எழும்போது, பதறடித்து கொண்டு எழும்போது சறுக்கி விழுந்து முகமெல்லாம் சிராய்ப்பு. என் தாய் ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவுடன், என்னப்பா இப்படி செய்து விட்டாய், இப்பொழுதுதானே ஆடி வந்திருக்கிறது என்றெல்லாம் வெய்யாமல், எங்காவது அடிபட்டதாப்பா என்று கேட்டார். அந்த தாயின் அன்பு உள்ளம், அந்த இலகிய மனம் பிற்காலத்தில் இறுகிய மனமாக ஏன் மாறியது என்பதை இந்த 62 வயதிலே நான் சிந்தித்து பார்க்கிறேன். என் தந்தை ஆசிரியராக இருந்தார். அவர் உணவு கட்டுப்பாட்டிலே மிகுந்த சிரத்தை எடுத்தவர். ஒரு சிறு சம்பவத்தை கூறுகிறேன். தாய் எப்படி சிறு வயதிலே நமக்கு நல்லறிவை போதிக்க வேண்டும் என்பதற்கு என் தாய் கற்றுத்தந்த ஒரு இன்னொரு சம்பவத்தையும் கூறுகிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது அவர்கள் கைகாய் நறுக்குவார்கள், நானும் உடன் அமர்ந்திருப்பேன். ஒரு கத்திரிக்காயை நறுக்கும்போது அரிவாள்மனையில் சொத்தியுள்ள பகுதிகளெல்லாம் நீக்கிக் கொண்டே வருவார்கள். ஒரு சில காய்கள் நன்றாக இருக்கும், சில காய்களில் பார்த்தால் ஒரு சிறு துண்டுதான் நன்றாக இருக்கும், மற்றவையெல்லாம் சொத்தையாக இருக்கும். அப்போது சொல்வார்கள், நமக்கு யாரிடம் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என் தாய் எனக்கு கற்றுத்தந்தது. சிறு வயதிலே நாம் யாரிடம் பழகினாலும் கூட இன்றைய தேதியிலும் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உள்ள நல்லதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சென்னை வந்த பிறகு சுயம்பாகம் காஞ்சி மகா சுவாமிகள் அடிக்கடி கூறுவார்கள். அவரவர்களுக்கான உணவை அவரவர்களே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். நான் ஒவ்வொரு நாளும் கரிகாய் வெட்டும்போது, சுயம்பாகத்தின் போது என் தாயாரை நினைத்து கொள்வேன். எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆழ்ந்த என் மனதிலே பதிந்ததை இன்றும் கூட நான் அதை கடைபிடித்து வருகிறேன். என் தந்தைக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் உணவு கட்டுப்பாடு என்று. ஒரு கட்டத்தில் 8வகுப்பு வரை அங்கு படித்து நான் பள்ளி செல்வதற்கு 4-5 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருந்ததனால் என் தாய்மாமா வீட்டில் நங்கநல்லூரில்
வேதவியாசர் அவர்கள் இல்லத்திலே நான் 8 ஆண்டு காலம் தங்கி படித்தேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் விடுமுறைக்கு செல்லும் போதெல்லாம் என் தந்தை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சாறு என்ன என்றால் நிலவேம்பு கஷாயம். இப்பொழுது அதை நினைத்து பார்க்கும்போது என் தந்தை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே அந்த நிலவேம்பு கஷாயத்தை குடித்தால் நோய் பரவாமல் தடுக்கும் என்பதை அந்த காலத்திலேயே எனக்கு உணர்த்தியவர் என் தந்தை. என் தாயாரினிடம் ஒரு முறை கூறினார்கள், என் தந்தையும் கூறினார்கள், அப்பா நமது வம்சத்திலே யாருமே காசிக்கு சென்றதில்லை, காசியை தரிசித்ததில்லை, நீயாவது எங்களை அழைத்து செல்வாயா, நான் வீட்டிற்கு தலைமகன் என்னிடம் கேட்டார்கள். ஆனால் என் தாயாருக்கு பாருங்கள், 9 மக்களை என்றவர்கள், அதிலே 3 பேர் 4வது, 5வது, 8வது குழந்தை பிறக்கும்போது ஒன்று, பிறந்து 10 மாதம் கடந்து 2 ஆண்டுகள் கடந்து என்று 3 குழந்தைகள் தவறே நாங்கள் 6 பேர் இருந்தோம். அவர்கள் உடல் வாகு தேகம் ஒல்லியாக இருந்தாலும் கூட இந்த காசி பத்ரி எல்லாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் என் மனைவியும் எனக்கு 2 சிறு குழந்தைகள் அப்போது காசிக்கு சென்று தரிசித்து அவர்களை அழைத்து வந்தேன். அலகாபாத் எல்லாம் சென்று மீண்டும் ஒரு 15 தினங்கள் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து மீண்டும் டெல்லிக்கு சென்று பத்ரி யாத்திரை செல்வதற்காக சென்றோம். என் தந்தைக்கு அந்த கிராமத்தில் வளர்ந்ததனால் பொடி போடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அவர் காசிக்கு வந்தபோது நாங்கள் எல்லோரும் வற்புறுத்தினோம். அப்போது அவர் அந்த கங்கையிலே அந்த டப்பாவினை தூக்கி இனிமேல் இதை தொடமாட்டேன் என்று வீசி கங்கையிலே எரிந்தார். 15 நாட்கள் இங்கு எங்கள் கிராமத்திற்கு வந்தோம். மீண்டும் அடுத்த 15 நாட்கள் கழித்து நாங்கள் டெல்லிக்கு சென்றோம். பத்ரிக்கு செல்லும்போது அவரால் விட முடிந்ததே தவிர ஏதோ மனநிலையிலே அதை நினைத்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. டெல்லியிலே தாஜ்மஹாலுக்கு சென்றோம். தாஜ்மஹாலிலே எல்லோரும் அதன் வனப்பை சுற்றி பார்ப்பார்கள். என் தந்தை அங்கே சுருண்டு சுருண்டு படுத்தார். அடுத்த 2வது நாளிலே நாங்கள் பத்ரி யாத்திரை செல்ல வேண்டும். ஆனால் அவர் சுருண்டு சுருண்டு படுத்து உடல்நிலை சரியில்லாமல் போனார். மருத்துவரிடம் அழைத்து சென்றோம். எல்லா பரிசோதனைகளும் செய்ய சொல்லி தந்தார்கள். அதனுடைய முடிவு வந்தது. அந்த மருத்துவர் என்னை அழைத்து கேட்டார், இது என்ன உடம்பு? ஒரு பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லையே, எப்படி இந்த வயதில் இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார்கள் உன் தந்தை என்று கேட்டார்கள். என் தந்தை சொல்லச் சொன்னார், இது உணவு முறை. எனது உணவு முறை என்று சொல்லடா என்று சொன்னார். காலத்திற்கு உணவு நம் தாய் தந்தை. ஆனால் இன்றைய தினத்திலே உள்ள குழந்தைகள் இரவு படுப்பதற்கு எத்தனை காலமாகிறது, வேலை தவறி உண்கிறோம், உணவு எனது என்னை சொல்வார்கள். எனது நூல்களை வெளியிட்டு 7வது பாகத்தை ராகவேந்திர மகிமை வெளியிடும் போது எனது இன்னொரு ஆசான் என்னை ஈண்டெடுக்காத தந்தை அவர் வாயாலே கூறுவார், திரு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள். எல்லோரின் எதிரிலே 1000கணக்கான பேர் இந்த சபையிலே சொன்னார்கள், என் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் கூட என் மகனை போன்றவன் அம்மன் சத்யநாதன் என்றார்கள். அவரிடத்தில் நான் பலமுறை அளவாகி கொண்டிருப்பேன். யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு மரியாதை மனிதர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, 8 மணி என்றால் உள்ளே சென்று நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்பார். அந்த நேரத்திற்கு உணவு, நம் உடலை பேணுவதற்கு நம் முன்னோர்கள் கற்றுத்தந்தது நல்ல உணவு முறை, சரியான நேரத்தில் தூக்கம், இதையெல்லாம் என் தந்தையும் எனக்கு கற்றுத்தந்தார். இப்படி நல்ல முறையிலே என் தாய் தந்தையருடைய வளர்ப்பிலே நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களுடன் நான் வெகுகாலம் இருக்க முடியவில்லை. ஒரு 11-12 வயது வரை தான் அவர்களுடன் என்னால் இருக்க முடிந்தது. நான் விடுமுறைக்காக சென்னைக்கு, என் தாயார் சென்னையை சேர்ந்தவர்கள், அவர்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்திலே தான் பூர்வீகம் என்றாலும் கூட என் தாயாரின் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சென்னையில் இருந்தார்கள். அதனால் இங்கே சென்னைக்கு
அடிக்கடி வரவேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. என் மாமா ஒரு முறை வரும்போது, இத்தனை தூரம் செல்கிறாயே பள்ளிக்கு, சென்னையிலேயே இருந்து இங்கே விடுமுறைக்கு வந்திருக்காயே, படி என்று சொன்னார். நான் ஊருக்கு புறப்படுவதற்கு என் தந்தையோடு பைகளை எடுத்துக்கொண்டு சென்னையிலிருந்து கிராமத்திற்கு கிளம்ப வேண்டும். அப்போது என் மாமா, கடைசி நேரத்தில் போய் வருகிறேன் என்று சொல்லும்போது, நீ இங்கே இரு என்று என் தந்தையிடம் சொன்னபோது, என் தந்தை அன்று எடுத்த முடிவு இன்று என்னை இங்கே பேச வைத்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லாமல், என் மகனின் வாழ்க்கை நன்றாக வருமென்றால் இங்கே இருக்கட்டும் என்று என் மாமா இல்லத்திலே அன்றைக்கு அவர் சென்னையிலே விட்டு சென்றார்கள். நமது முன்னோர்கள் எதை செய்தாலும் கூட, யார் எதை செய்தாலும் கூட, அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். காலாகாலத்திற்கு சில, எங்கள் குடும்பம் மிகுந்த ஆச்சாரமான குடும்பம். அந்த ஆச்சாரமான குடும்பத்திலே சில திட்டவட்டமான நடவடிக்கைகளெல்லாம் இருந்தது. என் தந்தையின் மனதிலே எப்பொழுதும், எங்கள் குடும்பத்திலே நாங்கள் 6 பேர் இருந்தோம் என்று சொன்னோம். என் தமக்கைக்கு, என் தந்தைக்கு எப்பொழுதுமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர் மாப்பிளையாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. என் தமக்கைக்கு அதே போன்று அரசு உத்தியோகத்தில் இப்போ திருமணம் செய்து கொடுத்தார். என் தங்கைக்கும் அதே போன்ற ஒரு இடத்தில்தான், ஆசிரியர் பணியில் உள்ளவரைத்தான் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் பாருங்கள், திருமணமான 6 மாதத்தில் என் தங்கையின் கணவர் தவறிவிட்டார். என் தங்கையின் வீட்டிற்கு கூட நான் சென்று, அவர்கள் வீட்டிற்கு திருமணமான பிறகு ஒரு நாள் கூட செல்லவில்லை. ஆனால் முதல் முறையாக செல்லும்போது என் தங்கையின் கணவர் இறந்த செய்தி வந்து நாங்கள் அங்கே ஓடினோம். மனதிலே 1000 எண்ணங்கள். என் தாயார் கதறிய கதறலை பார்த்தபோது என்னால் தாங்க முடியவில்லை. என் தாய் எல்லாவற்றுக்கும், எங்களிடமிருந்து கடிதம் வந்தாலும் கூட, அப்போதுதான் தொலைபேசி இல்லை, கடிதம் வந்தாலும் கூட பார்த்து கண்ணீர் விடுவார்கள். தன் குழந்தைக்கு இதை போன்று ஆகிவிட்டது என்ற போது அந்த தாய் அழுத கண்ணீர் என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கும் தங்கைதானும் என்றாலும் கூட என் கையை பிடித்து கொண்டு என் தாயார் அழுதார். அந்த நேரத்திலே நானும் என் மனைவியும் ஒரு சபதம் எடுத்தோம். சின்னஞ்சிறுவள், 6 மாதம்தான் ஆகியது, தீராத நோய் இருந்து இறந்து விட்டார். இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால், பெண் கொடுத்து பின்னெடுத்ததனால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட உயிரை பணயம் வைத்து எங்கள் கட்டுத்திட்டங்களை எல்லாம் மீறி அந்த தங்கைக்கு ஒரு வாழ்வு தர வேண்டும் என்று நானும் என் மனைவியும் முடிவெடுத்தோம். கிராமத்து ஆச்சாரங்கள் எல்லாவற்றையும் என்ன அக்ரஹாரத்தில் சேர்க்காமல் போவார்கள், விதவா மறுமணத்தை பாரதியாரெல்லாம் எவ்வளவு பாரதியின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவன் நான். நானும் என் மனைவியும் ஒரு முடிவெடுத்து என் தங்கைக்கு அவளுடைய சம்மதத்தின் பேரிலே மறுமணம் செய்து வைத்தோம். அதற்கு காரணம் என் தாயாரின் அவர் விட்ட கண்ணீர். என் தாயார் அன்று கதறிய கதறல் இருக்கிறது பாருங்கள், அந்த கதறலுக்காகத்தான். பாருங்கள், இத்தனை நடந்தும் கடைசியில் அந்த தாயாருக்கும் சரி, என் தந்தைக்கும் சரி, இத்தனை பிள்ளைகள் இருந்தபோதிலும் கூட அந்த பெண் பிள்ளையின் மீது அத்தனை பாசம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எல்லா குழந்தைகளின் மீதும் எல்லோருக்கும் பாசம் இருக்கும் என்றாலும் கூட அந்த நேரத்திலும் கூட அத்தனை பாசம். ஒரு தாய் என்றால் எல்லோருக்கும் ஒரு தாய் என்று நாம் சொல்வோம், ஈன்றெடுத்த தாய். ஆனால் 2 தாய் ஒன்று. ஒன்று ஈன்றெடுத்த தாய், இன்னொன்று அது மாதா, கோமாதா. என்னை பொறுத்தவரையிலே எனக்கு நிறைய தாய்மார்கள். இதை போன்ற இக்கட்டான சூழலிலே நான் என் தங்கைக்காக, என் தம்பியும் ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டான், அந்த நேரத்திலும் கூட நான் தனியனாக நின்றபோது இந்த இறுகிய மனமாகிவிட்டது என் தாய் சந்தைகளுக்கும். அவர்கள் மனம் விரும்பி என்ன செய்வதென்று முடியாமல் என் தலையில், நானும் அப்பொழுது சிறுவன், 21 வயது,
என்ன செய்வதென்று புரியாத ஒரு வயது. அந்த காலகட்டத்திலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்றேன். அங்கே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சென்றேன். தாய் தந்தை எல்லாம் மறந்துவிட்டது, உலகம் மறந்துவிட்டது, அத்தனையெல்லாம் சோதிக்கப்பட்டேன். இங்கு வந்த பிறகு ஒரு நல்ல கனவு வந்தது. திரும்பி வந்தேன், மாங்காடு அம்மனை கண்டேன், முதல் பாடல் பாடினேன். அப்போது அவளை நான் தாயாக ஏற்றுக்கொண்டேன். அனாதை நான், ஆதரிப்பாய் அம்மா என்பதுதான் நான் எழுதிய முதல் பாடல். தாயும் உண்டு தந்தையுண்டு, பந்தமுண்டு பாசமுண்டு, யாரிருந்தும் என்ன பயன், தாயே உன் அருள்நிலையில் சேயாக ஏற்றிடுவாய் சேவடி வணங்குகின்றேன். தாய் சேயை அணைப்பது போல் அரவணைத்து காத்திடுவாய், அனாதே நான் என்று நான் பாடிய அந்த பாடல் இன்றைக்கு 500,000 பிரதிகளுக்கு மேல் அந்த தாய் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்னுடைய இன்னொரு தாய். என் தந்தை எனக்கு நாமகரணம் உடனிருந்து செய்தவர். எங்கள் ஊரிலே சத்யநாத தீர்த்தருடைய ஜீவ பிருந்தாவனம் இருக்கிறது. அதனால் தலைமகனான எனக்கு சத்யநாதன் என்று பெயர். ஆனால் இன்றைக்கு அம்மன் ஹெச் சத்யநாதன், அம்மன் சத்யநாதன் என்பது என் பெயராக இருக்கிறது. இந்த அம்மன் என்று எனக்கு நாமகரணம் செய்தவர் இன்னொரு குரு ஆசான், என் தந்தை. நான் அப்பொழுது மாங்காடம்மனை பற்றிய நூல் எழுதியிருந்தேன். மும்பை, அன்றைய பம்பாயிலே செம்பூரிலே ஒரு ஆலய கும்பாபிஷேகம், மிகப்பெரிய ஆலயம், படிப்படியாக ஆலயம் மேல் வரையிலே இருக்கும் செம்பூரிலே சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். அவர்கள் அதிலே ஒரு விழா மலரை வெளியிட்டார்கள். அதிலே திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை பிள்ளையாரை பற்றியும், சீவா ஜெகநாதன் அவர்களை முருகரை பற்றியும், இதை போன்ற ஒவ்வொரு பிரபலமானவர்களை எல்லாம் எழுதச் சொல்லி 21 வயதான என்னை அம்மனை பற்றி எழுதச் சொன்னார்கள். நான் அப்பொழுது சத்யநாதன் என்னும் பெயரிலே ஒரு 15 நூல்கள் வரையில் எழுதியிருந்தேன். அம்மனை பற்றி எழுது என்றவுடனே நான் நேராக காஞ்சிபுரத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது 7 காலங்கள் கழித்து மகா பெரியவர்கள் அப்பொழுதுதான் காஞ்சிபுரத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே எனது நூல்களையெல்லாம் கொடுத்து காண்பித்து, இதை போன்று அவருடைய ஆசியுரை நிறைய நூல்களுக்கு வாங்கியிருக்கிறேன், அவர்களிடத்திலே இதை போன்று அம்மனை பற்றி என்னை எழுத சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவர் காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னது, நீ அம்மன் என்றே எழுது என்றார். எனக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. இனி நீ எழுதும்போது புத்தகத்தை காண்பித்து ஹெச் சத்யநாதன் என்று எழுதி கொண்டிருந்தேன், அம்மன் என்று எழுது என்றார். அம்மன் சத்யநாதனா என்றேன். ஆம், அம்மன் சத்யநாதன் என்று எழுது என்றார். அன்றிலிருந்து அம்மன் சத்யநாதன் என்று ஒரு 87 நூல்கள் இதுகாரும் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு தந்தை, இன்னெடுக்காத தந்தை என்று ஏஎம்ஆர் அவர்களை குறிப்பிட்டேன். இவர் ஆசான் தந்தை என்று கூட சொல்லலாம். நான் ராகவேந்திரரையே நவரத்ன மாலையிலே தாயுமானவர் என்று பாடியிருப்பேன், தந்தையானவர் என்று பாடியிருப்பேன். மகாகவி பாரதி எப்படி கண்ணனை எல்லாவுமாக எல்லா நிலையிலும் வைத்து பாடினாரோ அதை போன்று எந்தை குருராஜரை. ராகவேந்திர மகிமை 10 பாகங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பாகத்திலும் சுமார் 100 இடங்களிலாவது, ஆயிரக்கணக்கான இடங்களில் ராகவேந்தர் பெயரை எழுதியிருப்பேன், ஒரு 100 இடங்களிலாவது எந்தை குருராஜர், எந்தை ராகவேந்திரர் என்றுதான் எழுதியிருப்பேன். அவரும் ஒரு தந்தை, ஈண்டெடுத்த தந்தை எனக்கு இருந்தாலும் இதை போன்ற ஈண்டெடுக்காத எனக்கு நல்புத்தி புகட்டிய ஆசானாக இருந்து தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி மகா சுவாமிகளும் ஒரு தந்தை ஸ்தானத்திலே இருந்து எனக்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். தாய் தந்தையர் இக்காலத்திலும் சரி, கவியரசு கண்ணதாசன் அவர்களிடத்திலே ஒருவர் கேட்டாராம், நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் அப்படியே எழுதுகிறீர்களே, உங்கள் குழந்தை
மக்கள் எல்லாம் பெரியவர்களாகி என்ன நம் தந்தை இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரே என்று நினைத்தால் என்ன என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர் கூறினாராம், ஒரு தந்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கட்டும் என்று சொன்னாராம். அதற்கு ஒரு கதையும் சொன்னாராம். ஒரு யானையை பிடிப்பதற்காக காட்டிலே குழிவெட்டி இருப்பார்கள். ஒரு தந்தை அந்த தாயானையானது முன்னே செல்லும், குட்டி யானைகள் பின்னே வரும். அந்த குழிபரப்பி அதன் மீது இலைகளை எல்லாம் போட்டு இருப்பார்கள். அந்த தாயானை அந்த குழியிலே விழுந்து விட்டால், அடடா இது விழுந்து விட்டது நம் தாய், நாம் இதை சுற்றி செல்ல வேண்டும், தாயை நம்மால் முடிந்தவரை காக்க வேண்டும் என்று அது நினைத்து கொண்டு அதுவும் உள்ளே விழாமல் செல்ல வேண்டுமாம். அதை போன்று கண்ணதாசன் சொல்வார், நான் எப்படியெல்லாம் விழுந்தேனோ என் மக்கள் அதை போன்று விழக்கூடாது என்று அவர் சொன்னாராம். அதை போன்றுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஒரு கரிகாயை நறுக்கும்போது கெட்டதையெல்லாம் நீக்கிவிட்டு நல்லதை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அதை போன்று நம் தாய் தந்தையரிடத்திடத்தில், நம் சமூகத்தில் உள்ளவர்களிடத்தில், நாம் பழகக்கூடியவர்களிடத்தில் என்ன நல்லது உள்ளதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லதை மட்டுமே நமக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து நாம் குழந்தைகளை ஈனும்போது அந்த குழந்தைகளுக்கு எந்தையும் தாயும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வகையிலே நமது தாய் தந்தையர் நம் முன்னோர்களுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை எல்லோரும் நாங்கள் 6 குழந்தைகள் இருந்தபோது கூட ஒரு தம்பி திடீரென்று விபத்திலே சிக்கி மரணமடைந்து நாங்கள் 5 5 பேர் தாய் தந்தையருடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்ற வேண்டியது மக்களின் பிள்ளைகளின் கடமை. என் தாய் தந்தையர் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றினேன். என் தாய் தந்தையர் எதை விருப்பப்பட்டார்களோ அதையும் நான் நிறைவேற்றினேன். அவர்கள் கடைசியிலே நாங்கள் எல்லோரிடமும் இல்லாமல் தனியாக இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். கடைசியில் அந்த தங்கை, என் தங்கை இருந்தாலே, அவள் இல்லத்தில்தான் அவர்களுடைய கடைசி காலம் முடிந்தது. எந்த ஒரு பெண் வாழ்வற்று போய்விடுவாள் என்ற போது ஒரு தாயின் கண்ணீருக்காக நானும் என் மனைவியும் வாழ்வு தந்தோமோ அந்த தங்கையின் இல்லத்தில்தான் என் தந்தையும் காலம் முடிந்தது, என் தாயாரின் காலமும் முடிந்தது. நான் கற்றுக்கொண்ட பாடம், தாய் தந்தையர் எதை விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு எது நல்லதோ, எது மனதிற்கு சந்துஷ்டியை தரக்கூடியதோ அதை தர வேண்டியது மக்களின் கடமை. அவர்கள் நமக்கு என்ன தந்தார்கள் என்பதை நாம் அலசி பார்ப்பதை விட நாம் அவர்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொண்டோமா என்றுதான் நாம் நினைத்து நம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வருங்கால சந்ததியரும் தாய் தந்தையரை பார்த்து அவர்களிடத்துள்ள நல்லதை கற்றுக்கொண்டு தாமும் தம் குழந்தைகளுக்கு நல்லவற்றை போதித்து நல்ல சமுதாயம் உருவாகுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பொதிகை தொலைக்காட்சியின் மூலம் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை கூறுவதற்கு வாய்ப்பளித்த பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றி கூறிக்கொண்டு நீங்களும் இந்த தாய் தந்தையரோடு சகல சௌபாகியங்களோடு மனம் நிறைந்த வாழ்வோடு சமூகத்தின் மகிழ்ச்சியோடு, பொதிகை தொலைக்காட்சி சொல்வதைப் போல சமூகத்தின் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று வாழ்த்தி ஆசி கூறி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அம்மன் சத்தியநாதன், வணக்கங்கள்.